ஓம் தத்புருடாஜ வித்மகே பக்ரதுண்டாய உண்டாய தீமகி தன்னு தந்தி பிரக்ஷோதயா பூம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்டோ திரிசிக்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்டோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நான் எங்கேயாவது வெளியூர் போகும் பொழுதோ வெளிநாடு போகும்பொழுதோ அல்லது பயணத்தில் இருக்கும் பொழுதோ அது வேறு வகையான வேலையில் இருக்கும் பொழுதோ என்னை சந்திக்கிற நிறைய பேர் கேட்குறது வந்து என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணமாகலை என்னுடைய மகனுக்கு இன்னும் திருமணமாகலை முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு முதுகெண்ணியை ஆகக்கூடிய நிலைமையில் என்னுடைய மகள் இருக்காங்க இன்னும் திருமணமாகலை அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா சார் எதனால் திருமணமாகலை அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்ட கேட்டீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாறு வருஷமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஆறு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இளம் வயதில் உள்ள அதாவது அம்மா வந்து மகளுக்கு திருமணமாகலி அப்படின்னு கவலைப்பட்டு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைகள் மாறி அந்த மகளை திருமணம் பண்ண வேண்டிய பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளை அந்த சகோதரியை வந்து என்னிடம் வந்து எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை சார் அப்படின்னு கவலைப்படுறது அதில் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறது கூட எனக்கு கவலை இல்லை சார் என்னுடைய சகோதரி என்னை விட ஆறு வயசு கம்மியாக உள்ளவங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு திருமணம் ஆகலை

கேட்டிருக்கீங்க மெயில் நிறைய பேர் கேட்கறீங்க இமெயில் மூலமா இதில் ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பொதுவாகவே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற கவலையை விட இரண்டாயிரத்தில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால தான் இந்த கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியில் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக நான் ஜாதக ஆராய்ச்சிங்கிறது நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ ஜாதகத்துறைக்கு வந்தது அப்படின்னு கிடையாதுங்க என்னுடைய சின்ன வயசுலேயே அஞ்சு வயசிலேயே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஜாதகம் சம்மந்தப்பட்ட சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட மாடு மேய்க்கும் பொழுது எருமை மேய்க்கும் பொழுது அந்த மாடு சம்மந்தப்பட்ட விலங்குகளுக்கு உண்டான சாஸ்திரம்

பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன காலையில் நாலு மணிக்கு மட்டும் சரியாக கோழி கூவுது அந்த கோழி கூவும் போது மட்டும் எந்திரிக்கணுங்கிற விஷயத்தை ஏன் சொல்லி வச்சுருக்காங்க அதிகாலை நேரத்திலேயே எந்திரிச்சு வேலை செய்யணும்னு ஏன் சொல்லி வச்சுருக்காங்க கோயிலுக்கு போனால் சுற்றி வர சொல்லி ஏன் சொல்கிறாங்க கோயிலுக்கு போனால் இருகரம் கூப்பி சாமி கும்பிடுன்னு ஏன் சொல்கிறாங்க சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது உட்காந்து எந்திரிச்சு வாங்க ஏன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன் எதற்குங்கிற கேள்வி நிறையா இருந்ததுனால என்னுடைய சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளுக்கு உண்டான விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த வகையில் வந்து இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக பெண்கள் கூட இரண்டாயிரம் மூவாயிரம் மட்டுமே சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பதினஞ்சு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவான்னு என்னுடைய ஆராய்ச்சியில் சொல்லும் பொழுது நிறைய பேர் அதை வந்து கேவலமாக கிண்டலாக நகைச்சுவையாக தான் பேசினாங்க எந்த பேப்பரில் எந்த செய்தித்தாளில் நகைச்சுவையோ எழுதினாங்களோ அவங்களே வந்து பின்னாடி வந்து வரும் காலத்தில் பெண்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கும் பொழுது அந்த ஜோதிடம் உண்மை அப்போ உலக நாட்டுக்கு ஜோதிடம் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஜோசியம் இருக்குது விஷயத்தை அந்த செய்தித்தாளை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் தார்த்தது கடந்த காலங்களில் கூட குறிப்பிட்ட அரசியல் தலைவர் வந்து ஆட்சிக்கு வருவாரான் கேட்கும்பொழுது ஆட்சிக்கு வருவதை விட அவருக்கு ஆபத்திற்கும் விஷயத்தை சொல்லும்பொழுது செய்தியாளர் வந்து என்னை வேற விதமான கேள்வி கேட்டு கேட்டு இருந்தாருங்க வெளிநாடாக இருந்தால் கூட வெகுளித்தனமாக பயப்படாமல் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது இன்னைக்கு அவங்களே பாராட்டி அந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வெளியில் செல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்டில் வெளியில் வாகனத்தில் எங்கே போனாலும் அது இலவசமாக போகக்கூடிய தகுதி அந்த பத்திரிகையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது இதுவெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கட்டும் சார் எனக்கு கல்யாணம் ஆகும் ஆகாதா அதுக்கே பரிகாரம் சொல்லுங்க அது ஏன் அப்படின்னு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா அந்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு பண்ணக்கூடிய விஷயங்களில் அதாவது கடந்த காலங்களில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்த புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால தான் இன்றைக்கி சாதாரண குடும்பத்தில் கூட டிகிரி படிக்கக்கூடிய டபுள் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையுது அப்படிங்கிறது இயல்பு கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த காரகன் அதாவது ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கலஸ்தரகார சுக்கர பகவான் வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அதாவது

சாதகம் பாதகம் அப்படிங்கிற இடத்துல வச்சு பார்க்கும் பொழுது சாதகமான இடத்துல தான் அதிகமாக இருந்துகிட்ருப்பார் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் சாதகமான இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதகம் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் இந்த சுக்கர பகவான் வந்து கலஸ்தர காரகன் அப்படிங்கிறத விட பொதுவாகவே சுப கிரகமாக இருக்கிறதுனால சுபஸ்தானங்கள் இருக்கும் பொழுது இந்த சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்குது அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஒரு சில ஜாதகத்தில் இதே சுக்கர பகவான் அதாவது சாதகமான சா ஸ்தான ஸ்தானத்தில் இல்லாமல் பாதகமான ஸ்தானத்தில் இருந்தால் கூட அந்த பாதகமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து கெட்ட கிரகமாக இருந்து அது கெட்டு போயிருந்தது அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மேளம் கொட்டும் யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுவெல்லாம் வந்து எந்த எந்த மாதிரி அமையனு கேட்டிங்கன்னா இதுவெல்லாம் வந்து இரண்டாயிரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே பிறந்தவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த கலத்தரகாரகன் சுக்கர பகவான் பெரும்பாலான ஜாதகத்தில் சாதகமாக தான் இருந்துகிட்டு அதனால் திருமணம் சீக்கிரம் நடக்குது ஒரு சில ஜாதகங்களில் விதிவிலக்காக இதே சுக்கர பகவான் பாதகமாக இருக்கார் அப்படி பாதகமாக இருந்தால் கூட அந்த பாதக ஸ்தானாதிபதி பாப கிரகமாக இருந்து அந்த பாப கிரகம் அப்படின்னாலே கெட்டமன் தான் அர்த்தம் அந்த பாப ஸ்தானாதிபதி கெட்ட கிரகமாக இருந்து அந்த கெட்ட கிரகம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அதாவது மூணு ஆறு எட்டு பதினொன்றாம் ஸ்தானங்களில் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகிற அமைப்புக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமே மேலம் கொட்டக்கூடிய அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் திருமண வயசு வரைக்கும் திருமணமே வேண்டாம்

ஸ்தானாதிபதி பாதகமாக இருந்திருக்குது கலஸ்தல ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் இடங்கிறது கலஸ்தல ஸ்தானம் எட்டாம் இடங்கிறது பெண்களுக்கு மட்டும் மாங்கல்ய ஸ்தானமாக மாறுது அந்த எட்டாம் இடத்துல வந்து பாவ கிரகம் அமைச்சிருது இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு அமைப்புகளில் கிரக நிலைகள் இருக்கும் பொழுது ஏருக்கு மாறான வயசு வந்தால் கூட யதார்த்தமாக நடக்க வேண்டிய திருமணம் நடக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்காக திருமணம் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம் எந்த சாஸ்திரத்தில் எந்த ஜாதகத்தில் திருமணம் நடக்காம் இருக்கக்கூடிய திருமண தடை ஏற்படக்கூடிய அமைப்புக்கு கிரக நடிகர் இருந்துட்டு இருக்கிறதோ அதே ஜாதகத்தில் திருமணம் கால காலத்தில் நடக்கிறதுக்கு அமைப்புகளும் அதற்குண்டான அதாவது வழிபாடுகளும் அதற்குண்டான சின்ன சின்ன பரிகாரங்களும் இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்காகவே தேர்ந்தெடுக்கப்படுவது தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே